உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இதோ பாருடி, வெங்கடேஷ் யாரு? உன்னோட வீட்டுக்காரர். அவரோட மனசை நீ புரிஞ்சுக்கணும். அத்தைக்காகவும் வேண்டாம், வெங்கடேஷ்காக போயிட்டு வந்தா என்ன? நீ வேற வேதனை குடுக்கியத்தா? உங்க அண்ணன் மட்டும் இல்ல, உங்க அம்மா மட்டும் இல்ல, நானும் நீ அங்க போகணும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே உங்க அம்மையை இழந்த வேலையில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேலை என்னை போட்டு சித்திரவதை பண்ண ஏத்தா, உன்னை கையெழுத்து கும்பிடுத போயிட்டு வந்தா. அப்போ நம்மைக்கு விளக்கு போட வேண்டாமா? பெத்தவளுக்கு விளக்கு போடுற பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அக்கா, விளக்க எப்ப வேணா போட்டுக்கலாம்க்கா. இப்ப என்ன, ரிசப்ஷன் முடிச்சிட்டு உன் வீட்டுக்காரரோட வந்து நீ விளக்கு போடு. உன்னை யாரும் வேண்டான்னு சொல்லல. அக்கா, ரிசப்ஷன் கொஞ்ச நேரம் தானேக்கா, முடிச்சிட்டு வந்து நாம விளக்கு போட்டுக்கலாம்க்கா. கூட வேணா நானும் வரேன்க்கா. அம்மாக்கா, எல்லாருமே இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே. டேய் சொல்லு. இல்லை, அம்மா சாவறதுக்கு முன்னாடி கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே உன் கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு தான்ல. உனக்கு ஒரு நல்லது நடந்தா அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுறது நம்ம அம்மா தாம்ல. நீ அந்த வரவேற்பு மேடையில அந்த வெங்கடேசனோட சேர்ந்து நின்னா அதை பார்த்து நம்ம அம்மா சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? இந்த நேரத்துல உன்கிட்ட எப்படி சொல்றதுக்கு அண்ணனுக்கு சங்கடமா இருக்குல்ல. ஆனா அம்மா ஆசைப்படுவான்றதுக்காக நான் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டம்ல. அம்மைக்காக இதை செய்ய மாட்டியா? அண்ணன் மேல உனக்கு பாசம் இருந்தா அண்ணனோட மரியாதை கெடாம இருக்கணும் நீ நினைச்சனா? நீ ரிசப்ஷனுக்கு போய் தாண்டி ஆகணும். என்ன சொல்ற? மூலையில நிப்பாட்டி கேட்ட, நான் என்ன செய்ய போற? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.